சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 24 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கும் கனமழை. முக்கிய சாலைகள் வீதிகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர். சென்னை கடப்பாக்கத்தில் 7 மணி நேரத்தில் 31 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. வடசென்னையின் மணலி, தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிக்கு நாளையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது. வியாழனன்று அதிகாலை சென்னையில் கரையை கடக்கும் என வானிலை மையம் தகவல். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளையும் விடுமுறை. சேலம் மாவட்டத்தில் தொடரும் மழையால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. சென்னையில் மழைநீர் தேங்கிய இடங்களில் மீட்பு பணிகள் மும்முரம். ராட்சத மின் மோட்டர்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணி தீவிரம். மீட்பு பணிகள் ஆய்வின் போது தூய்மை பணியாளர்களுடன் தேநீர் அருந்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முன்கள வீரர்களுக்கு எப்போதும் துணை நிற்பதாக பதிவு. பலத்த மழையால் பெரம்பூர் நெடுஞ்சாலையை மூழ்கடித்த வெள்ளம். முழங்கால் அளவு தண்ணீரில் மிதந்து சென்ற வாகனங்கள். தொடர் மழையால் வெள்ளக்காடான ஓஎம்ஆர் சாலை. மெட்ரோ தடுப்புகளை அகற்றி தண்ணீரை வெளியேற்றிய பணியாளர்கள். வேளச்சேரி, ராம்நகர் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. அத்தியாவசிய பொருட்களுடன் வெளியேறிய மக்கள். சென்னை வியாசர்பாடி, நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதையில் குளம் போல தேங்கிய தண்ணீர். கோடம்பாக்கம், தியாகராய நகரை இணைக்கும் ரங்கராஜபுரம் சுரங்கப்பாதை மூடல். துறைப்பாக்கம் வேம்புலியம்மன் கோயில் பகுதியை சூழ்ந்த வெள்ளம். கடைகள், குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் பாதிப்பு.
சென்னை ஆர்கே நகர் குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. எழில் நகர், எம்ஜிஆர் நகர், அன்னை சத்யா நகரில் மீட்பு பணிகள் தீவிரம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. நாராயணபுரம் ஏரி பகுதியையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை காரணமாக சென்ட்ரலில் இருந்து புறப்பட வேண்டிய 4 ரயில்கள் ரத்து. பேசின் பாலம், வியாசர்பாடி இடையே தண்டவாளத்தில் மழைநீர் தேங்கியதால் நடவடிக்கை. ஒரு மாதத்திற்கும் மேலாக நீடித்த சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டம் வாபஸ். அமைச்சர்கள் உடனான பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாக சிஐடியு தொழிற்சங்கம் பாராட்டு. மகாராஷ்டிராவில் அடுத்த மாதம் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.